எல்லாருக்கும் ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு கூகுள் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளான, ஈஸியான, அதே டயத்தில் ரொம்பவே டேஸ்டியான ப்ரொக்கோலி ஃப்ரை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ப்ரொக்கோலியில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பெனிஃபிட்ஸும் இருக்குது. நமக்கு உடம்புக்கு தேவையான ஃபைபர்ஸ், ப்ரோட்டீன்ஸ், இது தவிர விட்டமின்ஸில் ஏ, பி, சி, கேஇ இந்த மாதிரி எல்லா விட்டமின்ஸும் இதில் இருக்குது. முக்கியமாக ஃபோலிக் ஆசிட் இருக்குது. இது தவிர அயன், கால்சியம், செலினியம், மெக்னீஷியம் இந்த மாதிரி எல்லா விதமான சத்துக்களும் இதில் இருக்குது. ஃபோலிக் ஆசிட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. அந்த குழந்தை வந்து கர்ப்பப்பையில் இருக்க குழந்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறனால அது கொடுப்பாங்க. ஸோ அது நேச்சுரலாகவே இந்த ப்ரொக்கோலியில் இருக்குது. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த ப்ரொக்கோலியை எப்படி நம்ம ஃப்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூகுள் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது தவிர என்னோட சேனலை நீங்கள் ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணலாம். அதுக்குரிய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்கள். சரி வாங்க, இந்த ப்ரொக்கோலி ஃப்ரை ரெசிபி பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும் அப்படிங்கிற முதல் பார்த்துக்கலாம். முதல்ல நம்ம ப்ரொக்கோலியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து சுடுதண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்க போகிறோம். காலிஃப்ளவர் எப்படி நம்ம பண்ணுவோமோ அதே மெத்தட் தான். 5 மினிட்ஸ் இந்த மாதிரி நம்ம வார்ம் வாட்டரில் வைக்கும்போது இதில் சின்ன சின்ன பூச்சி புழு இருந்தால் அந்த தண்ணியிலே நமக்கு வந்துடும். ஸோ நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வார்ம் வாட்டரில் வச்சுருங்க. அதுக்குள்ளே இந்த ஃப்ரைக்கு தேவைப்படக்கூடிய மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் போல் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். மல்லி ஆட் பண்ணதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் போல் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் போல் பொரிகடலை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் 1 ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். சிவப்பு மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்றாப்பில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் 1 ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இதோட 2 பூண்டை நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்னதாக இருந்தால் 3 பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக நான் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்ட்ட கொப்பரை தேங்காய் இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவைப்படக்கூடிய அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதை எல்லாமே சேர்த்து இப்போ நம்ம கொரக்கொரப்பாக அரைச்செடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோஸ் பவுடரை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் போல் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆனியனை 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்தளவு நல்லா வந்து ஃப்ரை ஆயிடணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சு சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்தாலே அந்த ப்ரோக்கலியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இந்த ப்ரோக்கலியை வெங்காயத்தோடு சேர்ந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ப்ரோக்கலி வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, ஒரு 5-10 மினிட்ஸில் வந்துடும். இது வேகிறதுக்குன்னு தனியாக நம்ம தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம ஊற்றிருக்க ஆயிலே இது நல்லாவே ஃப்ரை ஆயிரும். இப்போ இது வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடுவோம். 5 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே சாஃப்டாக குக் ஆயிரும். இந்த நேரத்தில் ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணால் போதும். ப்ரோக்கலியோட சைஸ் பொறுத்து டைமிங் மாறும். பெருசாக இருந்துச்சுன்னா 1-10 மினிட்ஸ் ஆகும். நான் இன்றைக்கி மீடியம் தான் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸுங்கிறனால 1-5 மினிட்ஸில் சீக்கிரமே வெந்துடும். 1-5 நிமிஷம் கழித்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரோக்கலி பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து அமுங்குது. ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வெந்திருக்கிறது தெரியும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த மசாலா பவுடர் இருக்கு இல்லையா, அந்த கோர்ஸாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ஃப்ரெஷ் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் கெட்டி கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து தனித்தனியாக பிரிஞ்சிடும். நீங்கள் கொப்பரை தேங்காய் இல்லைன்னா டிஸ்கேட்டட் கோகனட் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் 2-3 நிமிஷம் வரைக்கும் தான் ஓப்பன்லேயே நீங்கள் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி விடுங்க. 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலா நல்லா அதோடு ஒட்டி சூப்பராக கோட்டாயிருக்கும். இது கூட கொஞ்சமாக நான் வெட்டி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளை ஆட் பண்ணியிருக்கேன்.
அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ப்ரொக்கோலி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. லஞ்சுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பண்ணுறதுன்னு யோசித்துக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி புதுவிதமாக ப்ரொக்கோலி ஃப்ரை செஞ்சு பாருங்க, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் ரசம் சாதம் கூட, தயிர் சாதம் கூட, சாம்பார் சாதம், எல்லா சாதத்துக்கூடயும் இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஈவன் சப்பாத்தி கூட கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சூப்பரான சிம்பிளான ஹெல்த்தி ப்ரொக்கோலி ஃப்ரை உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கூகுள் கிச்சன் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கூகுள் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சந்தோஷமாக இருங்க, முக்கியமாக எல்லாருமே வீட்லேயே இருங்க, சேஃபாக இருங்க. இதே மாதிரி புதுவிதமான ரெசிபிஸோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய், டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.